ஏய் என்னடி விஜயசாந்தி பட போஸ்டர் மாதிரி துப்பாக்கியோட போஸ் கொடுத்து நிக்கிற மிலிட்டரி ஆபீசரோட மிஸ்ஸஸ் ஆக போறல அதான் அவர அளவுக்கு என்ன நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த துப்பாக்கில தான் சூடா ட்ரெய்னிங் எடுத்துக்கணும் ஓஹோ ஏய் அங்க பாரு உனக்கு ட்ரெய்னிங் கொடுக்க மிலிட்டரியே வந்துட்டிருக்கு குடும்பமே தரிசா இருக்கும் இந்த காக்கா வந்து காப்பாத்துச்சு காக்கா வாழ்க அம்மா கூட எடு ஏறுங்க ஏறுங்க சீக்கிரம் வாங்க டிக்கெட் 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 ஐயோ பர்சு தொலைஞ்சு போச்சு பர்சு தொலைஞ்சு போச்சா யார மாயமாத்த பாக்குறேன் இப்படி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க உன்ன மாதிரி எத்தனை பேர் தான் சர்வீஸ்ல பாத்துருப்பேன் ஹலோ கண்டக்டர் நானும் வந்தல இருந்து பாக்குற அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு பார்த்தா அப்படிலாம் தெரியல டிக்கெட் எவ்வளவு 5 ரூபா அவ்வளவுதானே நாங்க தேங்க் யூ சார் பரவாயில்லை என் கடமை தான செஞ்சேன்
டீனர்ல இறங்குங்க. இதே நம்ம பின்னல வரா. அடடே என்ன கவுசி இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். இங்க பாருங்க. 5 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஏண்டா? நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லையா? ஏன்? அக்கா தங்கச்சியோட பிறந்தா காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அதுக்காக உன்ன மாதிரி சீப்பான பொண்ணெல்லாம் காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். யார? நடிகை நர்மதாவ. அவங்க எனக்கு போன் பண்ணிருக்காங்க, லெட்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. லூசா இருப்பான் போல இருக்கு. உங்க பேரு? நான் தான் பர்மா பஜார் பாலா. எல்லாரும் என்ன செல்லமா பர்மா பாலான்னு கூப்பிடுவாங்க. நீதான் பர்மா பாலவா? ஹால் நல்லதா இருக்க. ஆமா, என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? என்ன? என்கிட்ட இருந்து 5 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீ நகர்ல இருந்து பர்மா பஜார் வரைக்கும் நடந்தே போறதா? அதான் வீட்டு வரைக்கும் வந்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடரே, தம்பி செலவுக்கு வச்சிருந்தத உங்ககிட்ட கொடுத்துருச்சு போல இருக்கு. பரவாயில்ல, இந்தாங்க 10 ரூபாயா. செஞ்ச உதவிக்கு கூலி வாங்குற பழக்கம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. இந்தாங்க 5 ரூபாய் போதும். தம்பி நாணயத்தனா இருப்பான் போல இருக்க. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியா பாக்குடன் பேச்சு. 1 ரூபா பாக்கு. இதுல இந்தியாவுக்கு என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு? பாக்குனா பாக்கு இல்லடா, அறிவு கிட்ட முண்டா. பாகிஸ்தானுடன் பேச்சு. நேத்து இந்தியா ஆப்புடன் பேச்சுன்னு போட்டுருந்துச்சு. ஐயோ டேய், ஆப்புனா ஆப்பு இல்லடா, அதுலயே இருக்காதுங்க. ஆப்கானிஸ்தானுடன் பேச்சு. இதுக்கு தாண்டா முதியோர் பள்ளிக்கூடத்துல போய் படிங்க அப்படிங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா? இந்த பா சுந்தர், ஒரு டீ போடு. என்ன பாலா சார், கீழே போஸ்டர் பாருங்க என்ன நியூஸ்ன்னு. பிரபல ஹிந்தி நடிகை ரெஹானா சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை.